2.0 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஈவென்ட் நாளைக்கு மும்பையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கியிருக்கு. ஸோ இதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு மும்பைக்கு கிளம்பியிருக்காரு. ஜி பிரகாஷோட கடவுள் இருக்கிறான் குமாரி படத்தை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் பற்றி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் 2.5 crore வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனுஷ் கௌதம் மேரன் கூட்டணியில் உருவாகிற எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நவம்பர் 25 தொடங்க போறாங்க. இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னை, பொள்ளாச்சி அண்ட் மும்பைல நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. கோபி நாயனர் இயக்கத்துல நயன் தர ஒரு நேர்மையான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஆக்ட் பண்ணிருக்கிற அரண் படத்துல காக்கா முட்டை பாய்ஸ் விக்னேஷ் சிவன், ராஜேஷ் கூட வேலுராம மூர்த்தி, இ ராமதாஸ், சனு லக்ஷ்மி அண்ட் ராம்ஸ் நடிச்சிருக்காங்க. விஜய் அட்லி கூட்டணியில மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாக போற படத்தை ஸ்ரீ தேனாண்டல் பிலிம்ஸ் தயாரிக்க போறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பை பெப்ல தொடங்க போறாங்களாம். அதோடு இந்த படத்தை தீபாவளிக்கு 2017 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சிம்புவோட அச்சம் 80 மடமையடா படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்ப சிம்பு கொஞ்சம் பிரேக்ல இருக்காரு. கூடி சீக்கிரமே ட்ரிபிள் ஏ படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்புல கலந்துக்க போறாரு. இந்த படப்பிடிப்பை துபாயில தொடங்க போறாங்களாம். கூடி சீக்கிரமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை லான்ச் பண்ண போறாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. இளைய தளபதி விஜய் ஜீவிக்கு நேத்து போன் பண்ணி கடவுள் இருக்கான் குமார் படம் வெற்றியடைய வாழ்த்து சொன்னதா ஜீவி சொல்லியிருக்காரு. ஆக்ட்ரஸ் ஹன்ஸ்கா மோட்டிவானுக்கு மேரேஜ் ஒரு சில நாட்களாகவே நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி ஹன்ஸ்காவோட அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹன்ஸ்காவுக்கு இப்பதான் 24 வயசு ஆகுது, ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்களுக்கு இப்ப கல்யாணம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் ரூமர்னு சொல்லிருக்காங்க. சௌந்தர்ய ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாக போற VIP 2 படத்துல கௌதமியோட பொண்ணு சுப்புலட்சுமி அறிமுகமாக சான்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. டிசம்பர்ல இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்க போறதாகவும் அப்ப இந்த படத்துல நடிக்கிற நட்சத்திரங்கள் பத்தி அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. அஜித்தோட 87 படத்தோட படப்பிடிப்பு இப்ப பல்கேரியாவில் நடந்துட்டு இருக்கு. இந்த படப்பிடிப்புல சண்டை காட்சியை வடிவமைக்க ஹாலிவுட் ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் வர போறாங்களாம். இவங்க பாலிவுட்ல ரீசெண்டா வெளியான சிவாய் படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. சூர்ய விக்னேஷ் சிவனோட தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட படப்பிடிப்பு நேத்து தொடங்குச்சு. இதை பத்தி விக்னேஷ் சிவன் அவரோட ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் பேக்கோட காக்க காக்க படத்தை பார்த்தேன், இப்ப அவருக்கே ஆக்ஷன் சொல்லுவேங்கிற கனவு நிறைவேறும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று ட்வீட் பண்ணிருக்காரு. இதுக்கு சூர்யா என்ன சொல்லிருக்காருன்னா, முதல் நாள் ஷூட் பிடிச்சிருந்துச்சு காய்ஸ், இந்த லிட்டில் பாய்க்கு நிறைய தெரியும் ட்வீட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு விவேகன் அருண் விஜய் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாடுற இவங்களுக்கு பிளஸ் மீடியா சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூர்யாவோட S3 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ஆடியோவை நவம்பர் 27 ரிலீஸ் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேலும் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க பிளஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.